Hello friends, welcome back to my channel. So in this video, we will talk about the 6th standard new syllabus book la, term 3 la irukka oru supplementary reader tha. So in this story vandu oru Kerala based story. So and the Kerala la ulla persons ah eppadi vandu relationship la koopiduvaangalo, so andha maadhiri vishayangal patti dhaan indha story la vandu nariya irukku. So idhu vandu oru memory oruthangaloda memory or memory la இந்த மாதிரி ஒரு சீன் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த ஆத்தர். ஸோ இந்த ஸ்டோரியோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலா தாஸ். ஸோ கமலா சுரையான்னு இன்னொரு நேம் கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்களோட ஸ்டோரிஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன், மை கிராண்ட் மதர் ஹவுஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து பேசிக்கலி ஒரு மலையாளி. ஸோ இந்த ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொருத்தங்களாக இப்போ வந்து சொல்லி ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணுறேன். கடைசியில் இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இட் வாஸ் சம்வன்ஸ் பர்த்டே அட் அம்பலத்தல். ஸோ அம்பலத்தல்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் யாரோட பர்த்டே பட் அது யாருதுன்னு எனக்கு தெரியலை, பட் அந்த அன்னைக்கு ஒரு சைக்ளோன் வந்துருச்சு அங்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏட்டன் மை எல்டர் பிரதர். ஸோ ஜென்ரலாக மலையாளிஸ் எல்லாம் அவங்க எல்டர் பிரதரை வந்து ஏட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏட்டன்யும் அந்த எல்டர் பிரதரையும் என்னையும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அங்கே அந்த அம்பலத்தல்ங்கிற ஊரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து மாலத்தி குட்டின்னு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த மாலத்தி குட்டிங்கிற பொண்ணு வந்து எங்களை வந்து ஒரு செர்பன்ட் ஷ்ரைனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க லஞ்சுக்கு முன்னாடி. இந்த செர்பன்ட் ஷ்ரைன்கிறது என்னென்னா ஒரு பாம்பு புத்து. ஸோ அந்த பாம்பு புத்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கே பார்த்தா மீனாட்சி இடத்தின்னு ஒருத்தங்க அந்த பாம்புக்கு வந்து மஞ்சளும் பாலும் சில பழங்களும் வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மீனாட்சி இடத்திங்கிறது யாருன்னா இடத்தினா பிரதரோட ஒய்ஃப்னு அர்த்தம். ஸோ அவங்கள தான் இடத்தின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனாட்சி இடத்தி வந்து அங்கே வந்து அந்த பாம்புக்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மீனாட்சி இடத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ அவங்க வந்து யாருன்னா ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், இந்த ஃபேமிலிக்கு ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவாக இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தனால இவங்கள தான் டோட்டலாக டிபெண்ட் பண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து டார்க் ஸ்கின்டு மிடில் ஏஜ்டாக இருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு வந்து என்ன வேலை அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க. ஸோ அங்கே உள்ளவங்களோட வேலைகளை வந்து பார்க்குறக்காக தான் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேடி போட்டு சமைக்கணும், லைட் நைட் ஆகிறப்போ எல்லாத்துக்கும் லைட் போடணும், தயிர் கடைஞ்சு அதில் இருந்து குழந்தைங்களுக்கு வெண்ணெய் எடுக்கணும் அந்த மாதிரியான வேலை. அதுக்கப்புறம் கோலங்கள் போடணும், ரைஸ் பேட்டர்னா அரிசி மாவு, அதை வச்சு வாசலில் எல்லாம் கோலம் போடணும். ஸோ ஒரு நிரா ஃபெஸ்டிவல்னு ஒன்று வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து கோலம் போடணும், இந்த மாதிரி வேலைகள் தான் இந்த மீனாட்சி இடத்தி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு பல சர்வன்ஸ் வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்க. இருந்தாலும் மீனாட்சி இடத்தி வந்து இல்லைன்னா அந்த வீட்டில் வந்து பல வேலைகள் நடக்காது. அவங்க தான் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டிலையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி இடத்தி அவங்க இல்லைன்னா வந்து எவ்வளோ சாப்பாடு சமைக்கணும் அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ காசு தரணும், வாஷ் பண்ணுறவங்களுக்கு துணி வாஷ் பண்ணுறவங்க எவ்வளோ கொடுக்கணும் அதெல்லாம் கூட தெரியாது. ஸோ அந்த மீனாட்சி இடத்தி வந்து இந்த அம்பலத்தல் ஃபேமிலியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ இப்போ அந்த பாம்பு புத்துக்கிட்ட நிற்கிறாங்க. அப்போ வந்து இந்த இவங்க கேட்குறாங்க, ஆத்தர் வந்து கேட்குறாங்க ஏன் வந்து பாம்பு வரலை அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்னேக்ஸ் வந்து ஒரு குழந்தை வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வெளியே வராது, பிகாஸ் அதை பார்த்து குழந்தை பயந்துரும்னு. ஸோ அந்த பாம்பு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் கிருஷ்ண சர்பம். ஸோ அது வந்து நம்ம இங்கேருந்து போனால் தான் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அந்த மீனாட்சி எடுத்து வந்து இந்த ஆத்தர்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த பாம்புக்கு பால் வச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிஞ்சோடனே நான் தூங்கிட்டேன். ஸோ மாலத்தி குட்டியும் வந்து எங்கள் கூட நல்லப்பேட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அம்பலத்தார் ஃபேமிலியில் இருந்தாங்க, இப்போ அங்கேருந்து இங்கே நல்லப்பேட்டுங்கிற ஊருக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது ஒரு பெரிய சவுண்டு கேட்டது. கேர்னா என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் விண்டு, பயங்கரமான ஒரு சவுண்டோட அந்த விண்டு வந்து வந்துச்சு. ஸோ கோகோனட் பாம்ஸ்னா உள்ள தேங்காய் மரம்லாம் பார்த்தா பயங்கரமாக காத்தடிச்சு எப்படி பறக்கும், ஸோ அந்த மாதிரி சவுண்டில் வந்து எல்லாமே ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சதுன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங் வரப்போகுது, ஒரு சைக்ளோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. ஸோ அங்கே உள்ள மரங்கள்லாம் வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சில மரங்கள்லாம் வந்து கீழேயே வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இமேஜில் பார்த்தா தெரியும் எப்படி காத்தடிக்கிறதுனால மரங்கள்லாம் ஆடுது அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ வண்டர் இஃப் இட் இஸ் அ சைக்ளோன். ஸோ சைக்ளோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பயந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வாய்ஸ் வருது, இதை யார் சொல்கிறோன்னா அம்மம்மா அப்படிங்கிறவங்க. அம்மம்மாங்கிறது யாருன்னா அம்மாவோட அம்மா, ஸோ மதரோட மதர் தான் அம்மம்மான்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கேரக்டரும் அந்த நலப்பெட் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இதை பார்த்து பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, மழை தான் வருது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து அந்த குழந்தைங்கள கன்சோல் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து உட்காருங்க இந்த மிடில் ரூமில் உட்காந்து ஒரு டைஸ் விளையாடுங்க அப்படிங்கிற ஒரு மெட்டல் டைஸை வந்து கொடுக்குறாங்க. லைட் எல்லாம் வந்து டிம் ஆயிடுச்சு. ஸோ மழை பெய்யறனால வந்து பவர் சப்ளை அவ்வளோக்கும் இல்லை. ஸோ ஒரு பிளாஸ் லேம்ப் கொடுத்து எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து முத்தசின்னு ஒரு கேரக்டர் வருது. இந்த முத்தசி அப்படிங்கிறது யாருன்னா அப்பாவோட அம்மா. ஸோ அந்த வீட்டில் உள்ளவங்க அப்பாவோட அம்மா தான் வந்து முத்தசி. ஸோ அவங்க வந்து தேக்கணியிலேருந்து கூப்பிட்றாங்க. தேக்கணினா பேக்யார்ட், ஸோ பின்புறமாக இருக்காங்க ஒரு சதன் ரூமில். அங்கேருந்து வந்து கூப்பிட்டு எல்லா ஜன்னலும் கதவும் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்குறாங்க. அதுக்கு அம்மா அம்மா ஆன்சர் பண்ணுறாங்க, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே வந்து ரெயின் சவுண்டு கேட்குது. எந்த பக்கம் இருந்துன்னா சவுத் வெஸ்ட். ஸோ இந்த சவுத் வெஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும், இதிலேருந்து க்வெஸ்சன் வரும். ஸோ சவுத் வெஸ்ட்லேருந்து பயங்கரமாக சவுண்டு கேட்டு மழை வந்து பேஞ்சிட்ருக்கு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்குள்ள கதவு ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ 4:00 வந்து ஆயிடுச்சு. 4:00 ஆனதே வந்து பார்த்தா பயங்கர டார்க்காக இருந்துச்சு. ஸோ மழை வரனால வெளியெல்லாம் இருட்டிடுச்சு. அப்போ வந்து இந்த மாலதி குட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குட்டி அப்பு அப்படின்னு அவங்கள வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாலதி குட்டி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஈவினிங் ஆகும்போது வருவாங்க, அதனால் வந்து நீ வந்து அமைதியாக இரு, ஈவினிங் ஆகும்போது அந்த குட்டியப்பூ வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த பொண்ணு வந்து அடம் பிடிக்குது, இல்லை நான் வந்து அம்பலத்தலுக்கு போகணும் இப்போவே அப்படின்னு சொன்னோடனே இல்லை வெளியே பயங்கரமாக மழை காற்று அடிச்சிட்ருக்கு, ஸோ இப்போ போகவே முடியாதுன்னு சொன்னனால பயங்கரமாக அழுகுது அந்த பொண்ணு. அப்போ வந்து டக்குன்னு என்னாச்சுன்னா பயங்கர காற்றடிக்கிறதுனால அந்த தென்னை மரம்லாம் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த வீடும் வந்து ஒரு வேளை விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்தசி வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இல்லை இல்லை வந்து தென்னை மரம் தான் விழுகுது, வீட்டுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாரும் தைரியமாக இருந்தால் நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா அம்மா சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அந்த சதன் ரூம் டவுன் ஸ்டர்ஸில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா வந்து எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ வீடெல்லாம் வந்து ஒன்றும் ஆகாது, பயந்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா அவங்க ஹால் வந்து பார்த்தா இந்த இமேஜில் இருக்க மாதிரி பில்லர்ஸாக சுற்றி இருக்கும், நடுவில் வந்து கேப் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா தண்ணி வந்து ஃபில் ஆகி ஓவர் ஃப்ளோ ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து பெட்டு மேலே வந்து உட்கார சொல்லிட்டாங்க. இவங்க அம்மம்மா அந்த கிராண்ட் மதர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பாய் போட்டு அந்த ஃப்ளோரில் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ சர்மன் டுமனும் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அம்மாயின்றவங்க வந்திருக்காங்க. இந்த அம்மாயி வந்து யாரு அப்படின்னா மதரின்லாம். ஸோ அந்த அம்மாயி வந்து ஃபுல்லாக நினைஞ்சிட்டு வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அம்மம்மா வந்து என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா பாலா, வாட் இஃப் யூ ஃபால் இல் ஆஃப் ஃபீவர். ஸோ ஃபீவர் வந்துட்டா என்ன பண்ணுவா, இப்படி நினைஞ்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மாயி வந்து சிரிக்கிறாங்க. அப்போ ஹியர் இஸ் குட்டி ஒப்பு அப்படின்ட்டு மாலத்தி குட்டி வந்து பயங்கர ஜாலியாக வந்து இருக்காங்க. ஸோ அம்மாயி வந்து ஹக்டு ஹர். ஸோ இந்த குட்டி ஒப்புன்னு இந்த பொண்ணு ஃபஸ்ட்லேருந்து கேட்டுட்டு இருந்தது யாருன்னா அவங்க அம்மாயி தான். ஸோ அந்த மதர் இன்லாவை தான் கேட்டிருக்காங்க. அவங்க பேர் வந்து பாலா. செரியம்மான்னு ஒருத்தவங்க இப்போ வராங்க. இந்த செரியம்மா வந்து யாருன்னா நம்ம சித்தின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க ஸோ அந்த செரியம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மழை பெய்யும்போது நம்ம வந்து இந்த அக்ஷர ஸ்லோகம்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து பயம் இருக்காது. ஸோ அந்த ஸ்லோகம் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தங்க ஸ்டாப் பண்ணுற இடத்துல இன்னொரு பர்சன் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோகம்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ மழை வந்து சீக்கிரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அம்மாவும் அம்மாயி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சர்வன்ட் உமன் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் எப்படி எங்கள் வீட்டுக்கு போகிறது, இங்கே வந்து நான் இருந்து சாக போகிறேன் போல் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படிலாம் சொல்லாத, நான் கண்டிப்பாக வந்து மழை நின்றும், மழை நின்னோடனே நீ உங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் உள்ளவங்கள நான் இப்போ எப்போ பார்க்க போகிறனோ தெரியலையே, மை குருவாயூரப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ குருவாயூரப்பாங்கிறது அவங்களோட சாமி. ஸோ அந்த காடை வந்து ப்ரே பண்ணுறாங்க, எப்போ நான் வீட்டுக்கு போவேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்கள பார்ப்பேன், இல்லை இனிமேல் பார்க்கவே மாட்டேனான்னு பயந்துட்டு ப்ரே பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லை நீ காலையில் போயிடலாம், அதனால் நீ வந்து கவலைப்படாத, ஸோ கண்டிப்பாக வந்து மழை நின்னோடனே நீ போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்தசி சொல்கிறாங்க. ஸோ இந்த மழை நிற்கிற மாதிரியே தெரியல, நான் அநேகமாக இங்கேயே செத்துருவனான்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சர்வெண்ட் வந்து புலம்புறாங்க. ஸோ மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ இப்படி வந்து பெய்யும்போது என்ன ஆகும்னா கௌஷடெல்லாம் ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அந்த முத்தசி வந்து கேட்குறாங்க. அதுக்கு சங்கரன் நாயர் வந்து இந்த சங்கராங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா
அதை வேணால் நம்ம எடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த வாஷிங் ஏரியா அவுட் சைட் இந்த கிச்சனில் கட்டிடலாம், அப்போ வந்து ஒன்றாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு சொல்லி சங்கரன் நாயர் சொல்கிறாங்க. ஸோ கவுஸுக்கெல்லாம் எதுவும் ஆகாது இந்த மலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் நீ டீப் வாட்டர் இந்த யார்ட்னோ, ஸோ முட்டி அளவுக்கு வந்து தண்ணி வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து வெளியே போகணுன்னா அநேகமாக நீச்சல் அடிச்சுட்டு தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு, இந்த ஏட்டன். ஸோ இந்த ஏட்டன்கிறவர் தான் அந்த எல்டர் பிரதர், அவர் பேர் தான் வந்து சங்கரன் நாயர். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த தண்ணியில் வந்து கை விட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ தண்ணியில் வளர்ந்து விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மாவோட வாய்ஸ் வந்து கேட்டுச்சு. ஸோ நாங்கள் எகெயின் வந்து பெட்டில் உட்காந்துட்டோம். ஸோ யாரோ வந்து கதவு தட்டின மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. யார் சங்கரன் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ யாருன்னு பார்த்தா அது வந்து ஒரு டாக் வெராண்டாவில் இருக்குது. ஸோ அது வந்து ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தும்பி. ஸோ அது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பெட் டாக் ஃப்ரம் அம்பலத்தல். ஸோ அம்பலத்தல்ல இருக்க அந்த டாக் வந்து இப்போ இவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ தும்பி வந்து ஃபுல்லாக நினைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த டாக் வந்து அதை பார்த்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல்லாக நினைஞ்சிட்டான். ஸோ இவன் இந்த டாக் வந்து இந்த பாலாமணின்னு ஒருத்தங்க வந்தாங்க இல்லையா, அதாவது அம்மாயின்னு சொன்னாங்க, ஸோ அவங்க கூட வந்திருப்பாங்களாட்ருக்கு அப்படின்னு சொல்லி சங்கரன் சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த தும்பிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வராண்டாலே ஒரு கன்னி பேக் மாதிரி வந்து விரிச்சிடுறாங்க. நீ வந்து இதில் படுத்துக்கோ மழை நிற்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் தூங்க சொல்லிடுறாங்க. ஸோ அதுவும் போயிடுது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நைட் அந்த சதன் ரூமில் தான் எல்லாருமே சேர்ந்து தான் தூங்கினாங்க. ஸோ எல்லோரும் தூங்கிட்டாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது மழையும் நின்றுச்சு. ஸோ வெளியே வந்து ஒரு ப்ளீடிங் வாய்ஸ் வந்து கேட்குது, ப்ளீஸ் ஓப்பன் த கேட் அப்படின்னு. ஸோ அது அது ஒரு யங் மேனோட வாய்ஸ். ஸோ அந்த யங் மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் ஹை வாட்டர் அட் த கேட். ஸோ வந்து நல்லா வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டிட்டு நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வடக்கேரலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அம்மா அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆ நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மழைனால இங்கே பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து வீடு இல்லாமல் போயிருக்கு. ஸோ வீடெல்லாம் வந்து காற்றுல பறந்துருச்சு அந்த ஓலையெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மட்டும் எப்படி வந்தீங்க அப்படின்னு அந்த பர்சன்ட்ட கேட்குறாங்க. அந்த பர்சன் பேர் யாருன்னு பார்த்தா பாலன் அப்படிங்கிறவர். ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஐ ஸ்டார்டட் அவுட் அட் த டே பிரேக் அண்ட் வேடட் த்ரூ வாட்டர். ஸோ இந்த தண்ணியிலேயே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஸோ அது வந்து ஓகே தட்ஸ் ரியலி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹட்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு இந்த மலைக்கு. நிறையா அதாவது ரோட்டில் இருக்க அந்த கோட்ஸு எல்லாமே வந்து செத்து போய் அந்த தண்ணியில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த பாலன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாலனை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வடக்கேரலேருந்து ஏதாச்சும் அனுப்பிச்சிருக்காங்களா முறுக்கூஸ் அண்ட் டேட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நோ சைல்டு, ஐ ஹவ் கம் எம்டி ஹேண்டட். ஸோ நான் எதுவுமே கொண்டு வரலன்னு பாலன் சொல்கிறாரு, சிரிச்சிட்டே சொல்கிறாரு. ஸோ இது வந்து மற்றவங்க அம்மா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைமில் தான் இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கும் ஐ ஃபீல் அஷேம்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஒரு ஸ்டோரி. லைக் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவமாக வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறையா வந்து கேரளா கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் யார் யாருன்னு நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோரியோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலா தாஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எடத்தி, ஏட்டன், அம்மாமா. ஸோ இவங்களாம் யார் யாருன்னு பார்க்கலாம். எடத்தின்னா நான் சொன்ன மாதிரி பிரதரோட ஒய்ஃப். ஏட்டன் அப்படிங்கிறது யாருன்னா எல்டர் பிரதர். ஸோ நம்ம தமிழில் அண்ணான்னு சொல்கிற மாதிரி அவங்க மலையாளமில் ஏட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா அம்மாங்கிறது யாருன்னா மதரோட மதர். முத்தசி அப்படிங்கிறவங்க ஃபாதரோட மதர். அடுத்து வந்து தேக்கனின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து என்னென்னா பேக்யார்ட். ஸோ பின்புறம், வீட்டோட பின்புறம். அம்மாயிங்கிறவங்க மதர் இன்லா. ஸோ செரி அம்மா அப்படின்னா சித்தி. ஸோ இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மாலதி குட்டி. ஸோ இதுதான் வந்து அந்த பொண்ணு, அம்பலத்தல் ஃபேமிலியில் இருக்க பொண்ணு. அடுத்து வந்து அங்கே வேலை செய்கிற அதாவது மீனாட்சி எடத்திங்கிறவங்க பிரதர்ஸ் ஒய்ஃப். எடத்தினாலே பிரதர்ஸ் ஒய்ஃப், அவங்க பேர் மீனாட்சி. ஸோ அவங்க தான் வந்து அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இப்போ நல்லபெட், அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மாம்மா இருக்காங்க. அதாவது இந்த ஆத்தரோட அம்மாம்மானா அம்மாவோட அம்மா, முத்தசினா அப்பாவோட அம்மா, ஃபாதர்ஸ் மதர். ஓகே. ஸோ இப்போ வந்து அம்பலத்தல்ல இருந்து இங்கே நலப்பெட்டுக்கு வருவாங்க. அது யாருன்னா குட்டி ஒப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாலத்தி குட்டின்ற பொண்ணு சொல்லுவாங்க. பட் அவங்க ஆக்சுவலாக யாருன்னா அம்மாயி. அவங்க பேர் வந்து பாலாமணி. ஸோ இவங்க வந்து அந்த மலையில் நினைஞ்சிட்டு வரவங்க. அடுத்து வந்து சங்கரன் நாயர். ஸோ இந்த ஆத்தரோட அண்ணா.
A10 சொல்லுவாங்க. ஸோ A10ங்கிறது பிரதர், அவர் பேர் சங்கரன் நாயர். அடுத்து வந்து லாஸ்ட் இந்த ஸ்டோரியோட லாஸ்ட்ல வடக்கேரலருந்து ஒருத்தர் வருவார், அவர் பேர் பாலன். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரியில் இருக்க இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எடத்தன் எடத்தி அதுக்கெல்லாம் மீனிங், ஏட்டன் எடத்தி அதுக்கெல்லாம் மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டோரியோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலா தாஸ். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வை இஸ் இன் த ஸ்னேக் கம்மிங். ஸோ இதை வந்து யார் கேட்டிருப்பானா, ஆத்தர் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது ஏன் வந்து நம்ம பால் வச்சு வந்து ஸ்னேக் வரலைன்னு. ஸோ இது வந்து யார் கேட்டிருப்பானா, அந்த ஆத்தர் கமலாதாஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், ஐ வண்டர் வெதர் இட்ஸ் அ சைக்ளோன். ஸோ இதுவும் வந்து ஆத்தர் தான் நினைக்கிறாங்க. ஸோ பயங்கர புயல் காத்து அடிக்கிறனால சைக்ளோனும் நினச்சேன். ஐ வாண்ட் டு சீ ஒப் குட்டி ஒப்பு. ஸோ அந்த அம்மாயி அவங்க தான் குட்டி ஒப்புன்னு மாலத்தி குட்டி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை சொன்னது யாருன்னா மாலத்தி குட்டி. அடுத்து வந்து வில் த ஹவுஸ் கொலாப்ஸ். ஸோ ஹவுஸ் கொலாப்ஸ் ஆகும்னு பயப்படுறது யாருன்னா அந்த அம்மம்மா. ஸோ அந்த ஆத்தரோட அம்மம்மா நல்லப்பெட் வீட்டில் இருக்க அவங்க அம்மம்மா தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஈஷி கிரேசி. இது யார் சொல்லியிருப்பானா, அந்த சர்வன்ட் லேடி வந்து அவங்க வீட்டுக்கு போக முடியுமா இல்லையான்னு யோசிக்கும் போது அந்த முத்தசி வந்து இவங்களை சொல்லுவாங்க, நீ வந்து எதை உனக்கு பைத்தியமா, கண்டிப்பாக வந்து மழை நின்று வீட்டுக்கு போயிடுவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து யாருன்னா அந்த முத்தசி. ஸோ புக் பேக்கில் இருக்க மல்டிபிள் சாய்ஸ் குவஷ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மீனாட்சி எடத்தி வாஸ் அ டேஷ் ரிலேட்டிவ் ஆஃப் த அம்பலத்தர் ஃபேமிலி. ஸோ டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். வி சடன்லி ஹர்ட் த சவுண்ட் ஆஃப் ரெயின் ஃப்ரம் சவுத் வெஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும், சவுத் வெஸ்ட் லைக் அ ரோர். த டேஷ் வித் ஃபோர் பில்லர்ஸ் பிஹைண்ட் டு ஓவர் ஃப்ளோ. ஸோ சென்ட்ரல் ஹாலில் தான் அந்த ஃபோர் பில்லர்ஸ் இருக்குது. ஸோ அங்குள்ள தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. டேஷ் அரைவ்டு ட்ரென்ச் டு த ஸ்கின். ஸோ அவங்க வீட்டுக்கு புது புதுசாக யார் வந்தானா, அம்மாயின்றவங்க தான் வந்தாங்க. அவங்க பேர் பாலாமணி. நெக்ஸ்ட் வந்து தெர் வாஸ் அ நீ டீப் வாட்டர் இன் த கோர்ட் யார்ட். ஸோ இதான் சொல்லியிருப்பாங்க. அந்த கவுஷெட்டை பற்றி அவங்க சொல்லலை, கோர்ட் யார்டில் வந்து நீ டீப் வாட்டர் இருக்குன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் சாய்ஸ் குவஷ்சன்ஸ். ஸோ கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.